கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மாமாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு தலைவலி தலைவலி அப்படின்னாலே பேசுறதெல்லாம் தலைவலின்னு நினைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை ரொம்ப ஆயிட்டு தலைவலிக்கலாம் அல்லது நம்ம அதான் நான் சொல்வேன் எப்போவுமே வயிற்று பிரச்சனை இருந்தால் அதனால் தலைவலிக்கலாம் சில பேருக்கு ரொம்ப பசிக்கும் அந்த டைமில் அவங்க சாப்பிடாம இருந்திருப்பா அதனால கொஞ்ச நேரம் கழித்து தலைவலி வந்துடும் அப்படி தலைவலி இந்த பசியோடு இருந்துட்டு தலைவலி வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்ன கஷ்டம்னு கேட்குறீங்களா அவளுக்கு பெறட்டும் வாந்தி வர மாதிரி இருக்கும் தலை சுத்தும் எல்லாம் பண்ணும் அந்த மாதிரிலாம் நம்ம விடக்கூடாது ஆக்சுவலாக உங்களுக்கு பசிக்கு பசிச்சு தலையை வலிக்கணும்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் கையில் ஏதாவது ரெண்டு பிஸ்கெட்டாவது வச்சுக்கணும் அல்லது ஒரு சாக்லேட்டாவது வச்சுக்கணும் ஆனால் சாக்லேட் சாப்பிட்றது தவறு இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் அல்லது வேறு ஏதாவது கூட நம்ம பண்ணி செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்லேயே ஏதாவது செய்ய முடியும்னா அதை செஞ்சு வச்சுட்டு கூட அதை எடுத்து விண்டு வாயில் போட்டுக்கலாம் ஒன்றாவது போட்டுண்டு அதுக்கு ஒரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டோன்னா அந்த பசி வராது பசி அடைக்கிடும் அடை கிண ப தலைவலியும் வராது இது முன்னேற்பாடாக நம்ம செஞ்சுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நம்மளுடைய செயல்பாட்டில் நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கானதுதான் இதை யாருக்காகவும் நம்ம வெக்கப்படணும்லாம் அவசியம் இல்லை ஐயோ நம்ம சாப்பிட வேண்டாத எல்லாரும் சாப்பிடாத போது நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா அவளுக்குலாம் தலைவலி வராது நமக்கு வரும் அதனால் நம்ம இதை முன் முன்பா முன்போக்காக அதை நம்ம செஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அதனால் அதை தெரிய இப்போ யாராவது உங்களை கிண்டல் அடித்தா கூட நீங்கள் அதை தெளிவுபடுத்திடலாம் வாழ்க்கை உன் நீ நன்னா இருக்க அதனால் உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இந்த மாதிரி வரும் அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம உடம்புக்கு நம்ம தான் பார்த்துப்போம் நமக்கு வழியிருந்தால் நம்ம தான் நினைக்கிறோம் அவாவுன்னு ஒன்றும் வாங்கிக்க போகிறதில்லை அதனால நம்ம தைரியமாக அதெல்லாம் செஞ்சுக்கணும் சரி இதுக்கும் மீறி எல்லா எத்தனையோ பிரச்சனைகள் அதனாலையும் தலைவலி வரலாம் இந்த மாதிரிலாம் தலைவலி வந்ததுன்னா அதை போக்குறதுக்கு தூக்கம் இல்லாதனால கூட தலைவலி வரும் அந்த மாதிரிலுன்னு இருந்ததுன்னா உடனே நம்ம வீட்டில் இருந்தோன்னா தான் நான் சொல்கிறத இப்போ செய்ய முடியும் நீங்கள் வேலைக்கு போகிறவாளாக இருந்தாலாம் இதை செய்ய முடியாது அந்த டைமில் என்ன பண்ணுங்க நீங்கள் வீட்டில் எந்த டைமில் இருக்கீங்களோ அந்த டைமில் இதை செஞ்சு செஞ்சுருங்க இப்போ உங்களுக்கு வெளியில் போகிறீங்க ஆஃபீஸில் இன்றைக்கி ஹெவி ஒர்க் இருக்குது நமக்கு நிச்சயமாக தலைவலி வரும் அப்படின்னு நினச்சா இப்போ நான் சொல்ல போகிறத ஒரு உருண்டையா செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கூட வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிடலாம் அப்படி செஞ்சிட்டா கூட உங்களுக்கு நல்லாயிடும் ஆனால் அதுக்கு முன்னால் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை என்ன செய்யணுன்னா இது நான் இப்போ சொல்ல போகிறத செய்யலாம் ஒரு ஆ ஏழு எட்டு இலை கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எவ்வளோ தலைவலி இருக்கோ அதுக்கு தந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் இதை நான் பத்து போடணும்னு சொல்ல போகிறேன் அப்போ பத்துன்னா என்னன்னு தெரியும் அதை நான் அதையும் சொல்கிறேன் அந்த அது துளசியை எடுத்துக்கோங்க நிறையா ஒரு எ எண்ணெலாம் எடுக்காதீங்க ஒரு கைக்கு ஒரு அரை கைக்கு இருக்க மாதிரி வேற அப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துன்ட்டு அதில் ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்து அந்த மெஞ் மிளகும் நல்ல மிளகா கார இருக்கும் அந்த மாதிரி அந்த மிளகையும் எடுத்துக்கோங்க அப்புறம் கிராம்பு கிராம்பையும் எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு கிராம்பு இருந்தால் போகிறோம் அதையும் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடுங்க ம அதாவது கூடிய மட்டுக்கும் இதெல்லாம் அம்மியில் அரைச்சா சூப்பராக அரையும் அவ்வளோ நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அந்த நைஸாக அரைஞ்சதை வழித்து எடுத்துகிட்டு அதுலேயே கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு வழிச்சா அலம்பி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஊற்றிண்டு இலுப்பைக்கரண்டி தான் திரும்பவும் நான் சொல்கிறேன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து சேரும் அதனால் அந்த இலுப்பக்கரண்டி அப்படிங்கிறது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பெருசாக இருப்போம் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்காகவே அந்த மாதிரி இலுப்பக்கரண்டியில் அதை அந்த இதை கழச்சி ஊற்றின்ட்டு அது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் போல் இருந்ததுன்னா மாவு கரைச்ச மாதிரி விடணும் அதாவது தோசை மாவு பதம் இருக்கணும் அதுக்கு போகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட அலம்பி விட்டுக்கலாம் விட்டுண்டு அதை என்ன பண்ணணும் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும் அது வர மாதிரி குண்டு குண்டு அப்படியே வரும் அப்படி வரும்போது நல்ல ஹீட்டாக ஆகிடும் அதுக்கு பிறகு அந்த ஒரு வாசனை கூட நமக்கு வரும் அந்த மாதிரி வரும்போது அதை கேஸை அணைச்சிவிட்டு அடுப்பை அணைச்சிட்டு அதை எடுத்துட்டு உங்கள் கையால் தொட்டு பாருங்கள் அது உங்களுக்கு சரியான சூடு உங்களுக்கு பொறுத்துக்க முடியும்னா அதை எடுத்து நெற்றியில் பத்து மாதிரி போட்டு விடுங்க அவ்வளோதான் அந்த அந்த பத்து போடும்போது என்ன ஆகும் என்ன அதில் முக்கியமான குறிப்புனா இந்த ரெண்டு ரெண்டு பொட்டு அளவுக்கு கீழே இறங்கி வரணும் அதே போல் உச்சந்தலையில் கொஞ்சம் ஏறி போகணும் அதே போல் கிட்ட இந்த புருவத்துக்கு நடுப்புரை இறங்கி வரணும் இதுதான் பத்து மெத்தட் அப்படி போட்டாதான் தான் உங்களுக்கு நீர் கோத்துன்னு இருந்தாலும் சரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த விதத்தில் உங்களுக்கு தலைவலி வந்தாலுமே அது சரியாயிடும் மனப்பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு மனசில் ஒரு உளைச்சல் இருக்குது அப்படின்னா நிம்மதி இல்லாமல் தூங்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பற்ற போட்டு கண்ணை மூடிண்டு சிவசிவா உங்கள் அவள் அவளுக்கு என்ன சாமியை பிடிக்குமோ அதை சொல்லிட்டு பா சாமியே பிடிக்கலையனால் கூட மனுஷா யாரையாவது உங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு கூட ஒ ஒருத்தருக்கு எதுவுமே பிடிக்காத ஒருத்தருமே இருக்க மாட்டாள் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு தங்கையை பிடிக்கலாம் அக்காவை பிடிக்கலாம் அம்மாவை பிடிக்கலாம் அப்பாவை பிடிக்கலாம் அப்படி யாரையாவது பிடிக்கும் பிடிக்காமல் யாரையாவது நம்ம லவ் பண்ணுவோம் அவளை மனசுக்குள்ள நினைச்சுடே சந்தோஷப்பட்டுண்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை மூடின்னு இருக்கும்போதே தூக்கம் வந்துடும் தானாகவே தூங்கிடுவேன் அந்த மாதிரி தலைவலியும் கண்ணை மொழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தலைவலி இருக்கிறதே தெரியாது அவ்வளோ அளவுக்கு கிளீனாக தலைவலி போயிடும் இது தலைவலி போறதுடன் இல்லாத ஆனால் நீங்கள் கண்ணை மொழிச்சு பார்க்கும்போது ஜாக்கிரதையாக கண்ணை விரிச்சு பார்த்துட்டு கண்ணில் அந்த பொடியெல்லாம் காஞ்சி போயிருக்கும் விழாமல் ஏன்னா எரிச்சல் வரும் அதனால் உங்களுக்கு கண்ணில் விழுந்ததுனால ஒன்றும் ஆகிடாது தப்பு எதுவும் ஆகாது ஆனால் கண்ணில் எரியும் அதனால் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதுக்கு என்ன பண்ணணும் நிதானமாக அதை அப்படியே கண்ணை மூடிண்டே எடுத்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி விட்டு அளம்பிடுங்க அப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒரே நாளில் ஒரே வேளையில் ஒரு தரம் போடும்போதே உங்களுக்கு அந்த தலைவலி கண்டங்கண்ட் ஓடியே போயிடும் இருக்கவே இருக்காது நிச்சயமாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்